அங்க கீழடியில பாத்திரங்கள் எல்லாம் பேர் எழுதி இருக்கு. அதுக்கு என்ன எழுதுறாங்க உடனே, தமிழ் பிராமி இருந்தது. அது என்னடா பிராமி, பிரம்மாவில இருந்து வந்ததுங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் பிரம்மாவில இருந்து வரல, தமிழ்ல இருந்து எல்லாம் வந்திருக்கு. குடும்ப வாழ்க்கையை ஈகம் செய்துதால் இதை எழுதியிருக்க முடியும். அதனால தம்பி இளவரசன் வந்து அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி சொன்னார். உண்மையிலேயே ஒன்றும் துப்பறியும் நாவல் இல்லை அல்லவா, அது சாதாரண விஷயமா இருக்கு. இந்த ஆய்வு நூல்கள் ஒப்பிடவும் மொழியில் இலக்கியம் எழுதுவது ஒப்பீட்டளவில் எளிது, ஆனால் மொழியியல் என்பது கடினமான ஒரு பணி. இந்த மொழியியல் ஆய்வு என்பதில் மிக சிறப்பாக நம்முடைய தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் தனித்தன்மையை உள்ளது உள்ளபடி நிலைநாட்டக்கூடிய பெரும் பங்களிப்பை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு காரணம், ஐரோப்பிய ஆய்வாளர்களின் சிந்தனை பாதையிலிருந்து விலகி தமிழ் மண்ணிலிருந்து சிந்தித்த மொழியியல் அறிஞர். பெரிய சிக்கல் தமிழ் மொழிக்கு ஏற்பட்ட பெரிய சிக்கல், தமிழ் இனத்துக்கும் ஏற்பட்ட பெரிய சிக்கல் ஐரோப்பிய மையவாத ஆய்வாளர்களால் தான். கற்றுக்கொள்ள வேண்டிய சிலவற்றை அவர்களும் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவர்கள் செய்திருக்கிற பேரிழப்பு கொஞ்சம் நஞ்சமல்ல. தமிழை படித்தாரா இல்லையா என்று தெரியாது. சர் வில்லியம் ஜோன்ஸ் சமஸ்கிருதம் படித்தவர், ஏசியாட்டிக் சொசைட்டி பொறுப்பில் இருந்தார் கல்கத்தாவிலே. சமஸ்கிருதத்திலிருந்து தான் எல்லா மொழியும் வந்தது, தமிழும் வந்தது என்று எழுதுகிறார். ஹென்றி தாமஸ் கோல்ப்ரூ, இந்திய மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதம் வந்தது. மேக்ஸ் முல்லர், இங்கே உள்ள பிராமணர்கள் கொண்டாடுவார்கள் மேக்ஸ் முல்லரை, தமிழ் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று எழுதி ஒரு சமஸ்கிருத டமாரமாக விளங்கியவர் மேக்ஸ் முல்லர். இதுக்கு மாற்றாக சிந்தித்தவர் எல்லிஸ். அவர் 1816 ஒரு தெலுங்கு நூலுக்கு, கேம்பல் எழுதிய தெலுங்கு மொழியியல் நூலுக்கு முன்னுரை எழுதும் பொழுது, தமிழ் சமஸ்கிருத தொடர்பின்றி இயங்கக்கூடிய மொழி, வேறு மொழி தொடர்பின்றி இயங்கக்கூடிய மொழி, தென்னிந்தியாவில் மூத்த மொழி, இதிலிருந்து பல மொழிகள் உருவாகி இருக்கின்றன என்று எழுதினார். குறைந்த வயதிலேயே அவர் மறைந்து விட்டார். திருவள்ளுவர் படம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டார். நாணய அதிகார நாணய அச்சகத்தினுடைய அதிகாரியாக இருந்த பொழுது பல நன்மைகளை செய்தவர். சென்னையில் உள்ள ஏழு கிணறு என்பது அவர் காலத்தில் எட்டப்பட்டது. வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டுதான் அவர் அதிகாரியாக இருந்த பொழுது தான் ஏழு கிணறு வெட்டப்பட்டதான். ஏழு கிணறு பகுதி இருக்கிறதெல்லாம் வட சென்னையில் அதுபோல் இருந்தது இறந்துட்டார். 40 ஆண்டு கழிச்சு எல்லிஸ் 1816 எழுந்தவருக்கு 40 ஆண்டு கழிச்சு 1856 வெளியிட்டார் கால்வேல் ஒரு நூலை. ஒரு பெரிய அழிவைத்தான் செஞ்சிருக்கார் கால்வேல். இந்த ஒரு மொழி இருந்ததுதான், திராவிடங்களுக்கு ஒரு மொழி இருந்ததுதான், திராவிடம் என்று ஒரு இனம் இருந்ததானா? எல்லி சர்மா சொல்லல, அவ்வளவு அவ்வளவு அவர் சமஸ்கிருத பண்டிதர். முதல்ல அவர் படித்தது சமஸ்கிருதம். கால்வேல் பாரத புராதனம் என்று நூறு எழுதியிருக்கார் தமிழில். பாரத புராதனம், இந்த சமஸ்கிருத புராணங்களை எல்லாம் வச்சு அவர் நவீனப்படுத்தி எழுதியிருக்கார். பாரத புராணம் என்று பேர், புராதனம், பாரத புராதனம் என்று மணிப்பிரவாள நடையில்
கால்கள் ஒரு நூல் வசன நூல் கட்டுரை எழுதியிருக்கார். அவ்வளவு பிடிமானம் சமஸ்கிருதத்தின் மீது பிடிப்பு. திராவிட என்பது எங்கேருந்து எடுத்தேன்னா சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்தேங்கிறார் அவர். புரிஞ்சு சொல்றாரு எங்கேருந்து எடுத்தாரு, மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்தேன் அப்படிங்கிறாரு. மேற்கொள்ளாம் போடுறாரு, அதுதான் திராவிடன்னு சொல்றாரு. அதை பற்றி ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னா சொன்னேன், கேடு கேடுகள் பண்ணி ஆட்கள் இருந்தீங்களா, அவர்களோட மட்டும் இல்லை பவாளர் கால்வெல்லுடைய கால்வெல் கங்காணியாரின் கடுஞ்சறுக்கல்னே தொகுத்து வகுத்து எழுதியிருக்காரு. பாராட்ட வேண்டியதை பாராட்டி கண்டிக்க வேண்டியதை கண்டிச்சு எழுதியிருக்காரு. அதோட முடிஞ்சல்ல, இப்பொழுது சமகாலத்தில் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் இருக்கிற தமிழ் அறிஞர்களின் தோழர் எல்லாம் பல பேர் அந்த நாட்டுக்காரர்கள் சமஸ்கிருத ஆழமாக இருக்காங்க, தமிழை உள்ளபடி அறியவில்லை அல்லது சமஸ்கிருதத்து கீழ்பட்ட ஒரு மொழியாக கருதுகிறார்கள். ஜார்ஜ் எல் ஹார்ட், கலிபோர்னியா பேராசிரியர், அவர் சொல்றாரு தமிழ் கிமு 300 ஆம் ஆண்டு தோன்றியது, சமஸ்கிருதம் கிமு 2000 ஆண்டு தோன்றியது. இதை நம்ம 12வது பாடப்புத்தகத்தில் வைக்கிறாங்க நம்மளுக்கு, 2019 12வது பிறகு தெரிஞ்சுதான் எல்லாம் சட்டம் போட்டு அதை எடுத்தாங்க அந்த பாடத்தை. அவர் அதில் எழுதுறாரு சங்ககால பண்பாடு என்பது பிராமண பண்பாடு இந்து பண்பாடு எல்லாம் கலந்தது தான். ஜார்ஜ் எல்காட் அவரை எல்லாம் வழிகாட்டியாக இங்கே மேற்கோள் கடிக்கிட்டு இருப்பாங்க நம்ம நாட்டு தமிழ் படித்தவங்க பேராசிரியர். தாமஸ் ட்ரௌட்மேன் ஒருத்தர் எழுதியிருக்காரு திராவிட சார்பு, அவர் அமெரிக்காக்காரர். எல்லீசை வைத்து எழுதியிருக்காரு, ஆனால் எல்லீ சொல்லாத திராவிடத்தை எழுதுகிறார். அதில் திராவிடத்தை சொன்னாலும் கால்டு இல்லை, அவரை பேர் வச்சுட்டு எழுத வேண்டியாது. எல்லீஸ் எதுக்கு இருக்கிற தாமஸ் ட்ரௌட்மேன். இதுபோல் தொடர்ந்து நீங்கள் இப்போ ஃபின்லாந்து அறிஞர் இருந்தார் அக்ஸோபர் போலா, நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இவங்கெல்லாம் முதலில் சமஸ்கிருதத்தை படிக்கிறாங்க, அதை வியந்து போகிறாங்க, மகிழ்ந்து போகிறாங்க, அதுக்கு உட்பட்ட ஒன்றாக தமிழை பார்க்கக்கூடியவர்கள். இதை முறியடித்து அந்த பாதையிலிருந்து வெளியேறி மண்ணின் ஆய்வு முறையை கையாண்டிருக்கிறார் மாசோ விக்டர் அவர்கள். இருபத்தஞ்சோடு எப்படி படிக்க முடியும், அது படித்தாருன்னா எப்படி என்ன பாராட்ட முடியும், எவ்வளோ சொல்ல முடியும். எனக்கு அதை சொல்லும்போது இந்த கம்பராமாயணம் எழுதும்போது கடவுள் வளத்தில் கம்பர் சொல்லுவார், ஓசை பெற்று உயர் பார்க்கடல் புற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு மிக்கென நக்குபு மிக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசில் கொற்றத்து ராமன் கதையே கதையாரோ. அதாவது ராமன் கதை பெருசு, அதை என்னால் சொல்ல முடியாது, அவர் சொல்ல வர்றது கம்பர் சொல்ல முடியாது. ஒரு பார்க்கடலை நக்கி குடித்து காலி செய்து விடலாம் என்று பூனை புகுந்து குடிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்குமோ அப்படி நான் வந்து இந்த ராமன் கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் கம்பர். பூசை என்றால் பூனை. அதுபோல் இப்போ நம்மளுடைய மாசோ விக்டரையாவுடைய இந்த நூல்களையெல்லாம் படித்து ஒருத்தர் திருநாயகம் பண்ணிவிட முடியுமா என்பது கேள்வியாக இருக்குது. சில செய்திகளை மட்டும்தான், சில செய்திகளை தான் சொல்லலாம். தெளிவாக வந்து ஆரியம் புறப்பகை திராவிடம் அகப்பகை என்று சொல்லுகிறார் மாசோ விக்டர். ஒரு ஒரு இனத்தை மறைக்கிறதுக்கு எவ்வளோ சூழ்ச்சி நடக்குது பாருங்க. தமிழ் இனம் என்று ஒன்று இருக்கு, அந்த தமிழ் இனம் என்பதை வந்து மறைத்து திராவிட இனம்னு கொண்டு வரலாம் பாருங்க. இந்த கால்வெல் புத்தகம் இருக்கு, தி கம்பேரிட்டிவ் கிராமரா டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். ஏன் ரெண்டு பேர் இருக்கிற உனக்கே சந்தேகம், கம்பேரிட்டிவ் கிராமரா டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்.
ரெண்டு பேர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? இந்தியா பச்சம் பாருங்க, இந்தியா என்கிற பாரதம் அது மாதிரி கால் சிந்திச்ச மொழி நாகரிகமா திராவிட நாகரிகம் நம்பர்கள் ஏற்றுக்கொண்டு எழுதுகிறார்களே, வெக்கப்பட வேண்டாம், குற்ற உணர்ச்சி இல்லையா? நீங்க இப்படி எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு தமிழ் அறிஞர்கள் என்பவர்களும் தமிழ் பேராசிரியர்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகுது? பாண்டியராஜன் போன்றவர்களுக்கு துணிச்சல் வருது. அமைச்சர் பாண்டியராஜன் கீழடி நாகரிகத்தை பாரத நாகரிகம் சொன்னார், ஞாபகம் இருக்கா? பாரத நாகரிகம் நம்முடைய இனம் மொழி அடையாளம் எல்லாத்தையும் மறைக்கணும். பிராமணர்கள் மேலதானே கோபம் உனக்கு, சமஸ்கிருதத்தின் மேலதானே கோபம். இந்த உனக்கு இன்னொன்று வச்சிருக்கேன், திராவிடம் வச்சுக்க, திராவிடத்தை சொல்லிக்க அப்படிங்கிற. நமக்கு வந்து ஒரு அண்டி பிழைக்கிற உளவியல் அது இல்லைன்னு சொல்லி தூக்கிறதுக்கு முடியல. இன்னும் திராவிடம் சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். எடுத்துக்காட்டாக தமிழ் எழுத்து, முதல் எழுத்து, தோன்றிய எழுத்து. ஐயா வந்து பவானர் ஒட்டி பவானருக்கும் 50,000 சொல்லுவார், தமிழ் தோன்றியது 50,000 பவானர் ஐயாமா விட்டது. ஐயா வரும் அதை சொல்றாங்க. 18,000 இருக்கு, 18,000 அந்த நாகரிகம் இருக்கு என்று எழுதுகிறார்கள். தெரியாது அதுபோல இருக்கிற அந்த மொழி எழுத்து இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, தமிழ் பிராமிங்கிறாங்க. இப்போ செம்பியன் கண்டியூரில் கற்கோடாரி கிடைச்சது, அதில் தமிழ் எழுத்து முருகன் எழுதியிருக்கு, அதுக்கு என்ன சொல்றாங்க, தமிழ் பிராமி எழுத்து இருந்தது. அங்கே கீழடியில் பாத்திரங்கள்லாம் பேர் எழுதியிருக்கு, அதுக்கு என்ன எழுதுறாங்க உடனே, தமிழ் பிராமி இருந்தது. அது என்னடா பிராமி? பிரம்மாவிலிருந்து வந்ததுங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் பிரம்மாவிலிருந்து வரல, தமிழ்ல இருந்து எல்லாம் வந்திருக்கு. தமிழ்லாம் எல்லாம் வந்திருக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அது பிராமி, தமிழ் பிராமி. இந்த பிராமி என்ற எழுத்து எப்போ வருது சொல்றாங்க, அசோகன் பிராமியில சொல்றாங்க, அசோகன் கல்வெட்டு. அசோகன் ஆட்சி காலம் தான் என்ன, கிமு 272 கிமு 132 என்ன மாதிரி தான் அசோகன் ஆட்சி காலம். கிமு 272 தான் அதிகபட்சம். இப்ப பொருந்தல் எழுத்தா இருந்தாலும் பொருந்தல் எழுத்தெல்லாம் கிமு 600 பிடிச்சு இன்னும் கூட இருக்கும். பொருந்தல்ல உள்ள எழுத்து அசோகன் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு 400-500 முன்னாடி இருக்கு. கிமு 600 அசோகன் ஆண்டது கிமு 272க்குள்ளதான் 72. அதில் வந்து அசோகன் பிராமி சொன்னால் உடனே தமிழ் பிராமி. இதை எப்படி ஏற்றுக்கொண்டு எழுதுகிறார்கள்? நாம் எப்படி இதை வந்து படித்தவங்க, நம்ம ஆட்கள், நம்ம தமிழ் அறிஞர்கள். இப்போ நாகசாமி போதில் நாகசாமி போன்ற ஆரியத்துவவாதிகள், பிராமணத்துவவாதிகள் சொல்கிறாங்கன்னா அதில் சூழ்ச்சி இருக்கு, நோக்கம் இருக்கு. நீ தமிழ் இனத்தில் பிறந்துக்கிட்டு, தமிழனாக இருந்துக்கிட்டு, தமிழ் பேராசிரியர் இருந்துக்கிட்டு, அதே தமிழ் தமிழ் பிராமி, தமிழ் பிராமின் எழுதுறீங்க, மானம் கெட்ட தன்மை இல்லை. தமிழ் எழுத்துன்னு சொல்லு, தமிழ் எழுத்துன்னு சொல்லு. இல்லை கொஞ்சம் பழமையை சொல்லணும்னாக்க தொல் தமிழ் எழுத்துன்னு சொல்லு, ஏதாச்சும் சொல்லிட்டு போ. அந்த தமிழ் தமிழ் எல்லாம் தமிழ் எழுத்தாங்க, காலங்காலமாக அதை எழுத்து முறை மாறி இருக்கு, சொல்லு அப்படியே தான் இருக்கு. அப்போ முருகன்னாலும் முருகன் தான், பூ முருகன்னா முருகன் தான், இதெல்லாம் ஒரு மாற்றம் கிடையாது. நமக்கு எழுத்து வடிவம் மாறிக்கிட்டு இருக்கு, தமிழ் எழுத்து சொல்லு. அதுக்கு ஒரு பிராமி, ஒரு அண்டி பிழைக்கிற உளவியல் நம்மை அறியாமலே நம்ம தொற்றி போயிடுச்சு. ஆதிக்க சக்திகள் அதை பயன்படுத்துது, ஆதிக்க சக்திகள் பயன்படுத்தி அதுக்கெல்லாம் ஒரு பேர் கட்டி விட்டதான். நம்ம பேர் வரக்கூடாது, ஒன்றும் இல்லை, ஆய்வு பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். தமிழ் என்று இந்த ஆய்வில் எழுத முடியுதா? தமிழ் தானே எழுதுறாங்க ஆங்கிலத்தில், ஏங்க எழுதுறோம் அதை? இப்போ இங்கிலீஷை வந்து இங்கிலீஷுன்னு எழுதுங்களா நீங்கள்? அவன் அதுக்காக இங்கிலீஷ்னு ஒன்று எழுதிவானா? இங்கிலீஷ் தான் அவன், நீங்கள் தானே இருக்கீங்க, பிரச்சனை இல்லை, அவன் இங்கிலீஷ் தானே.
ஒரு மொழியினுடைய பேரை தமிழ்னு எழுதுறது என்ன முறை எதுங்கிற இதெல்லாம் மாத்தணும். டிஹெச்ஏ எம்ஐ இசைஜி போடு சின்னாக்காரன்னா அவன் ஊர் பேர்லாம் மாத்தினால பீக்கிங் பீக்கிங் தான். நாங்கள்லாம் இப்போ இளமையாக இருக்கும் படிக்கும்போது பீக்கிங் பீக்கிங் படிப்போம் பேசுவோம். இப்போ பீச்சிங்னு மாற்றினான் ஊருக்கு மானத்தோடு மாற்றினான். இப்போ தமிழ் என்பதற்கே நீ தமிழே தமிழ் தமிழ்னு வச்சிருக்கீங்கன்னா என்ன? அவனை திருத்தணும். ஐரோப்பாக்காரன அமெரிக்காக்காரன பிரிட்டிஷ்காரன தமிழ்னு சொல்லுப்பான்னு சொல்லணும். அவன் சொல்ல தெரியாமல் அடிமை மொழியை அப்படியே சொல்லணும். தமிழ்னு சொன்னால் அப்படியே நம்ம தமிழ் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிறதுக்கு அண்ணா முன்மொழிஞ்ச போது 68 TAMIL NAD தான் போட்டார். தமிழ்நாடு ஏன் பிள்ளைக்கானாலும் உச்சரிக்க முடியாது டூன்னு எல்லாம் அப்படின்னாரு. ஆப்போசி சட்டை போட்டு பிரச்சனை பண்ணி ஒரு யூ சேர்த்தாங்க தமிழ்நாடு. ஆப்போசி சொன்னது TAHEMIZHECNADU தான் சொன்னார். அதில் ஒரு சமரசம் வந்து TAMIL இருக்கட்டும் டூ யூ மட்டும் சேர்த்துக்கட்டும். ஒரு நாட்டுக்கு பேர் வைக்கும்போது நம்ம அந்த பேர் வந்து வெள்ளைக்காரன் எப்படி உச்சரிக்க சிரமப்படுவான் இந்திக்காரன் உச்சரிக்க எப்படி சிரமப்படுவான்னு பார்த்தீங்கன்னா நீ அடிமையா அவனுக்கெல்லாம் அடிமையாக தான் சிந்திச்சிருக்க அடிமையாக தான் சிந்திச்சிருக்க. அதைத்தான் வந்து ஆசோ விக்டர் ஐயா அவர்கள் தமிழ் மூலத்திலிருந்து தமிழ் முறையிலிருந்து ஆய்வு செய்கிறார். ஐரோப்பியர்கள் கற்றுக்க வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லவில்லை. கற்றுக்க வேண்டியதை கண்டு கற்றுக்கங்க. இங்கிருந்து தொடங்குங்க. உங்கள் ஆய்வு முறையிலும் தொடங்குங்க. உங்கள் மண்ணிலும் தொடங்குங்க. அதை விட்டுட்டு அவர்கள் சொல்லிக் கொடுக்கறது நம்ம நாகரிகம் எதுன்னா அவர்கள் சொல்லித்தரணும். அவர்களுடைய அங்கீகாரம் இருந்தால் தான். இப்போ அவன் அங்கீகாரம் தான் வந்துருச்சு. இப்போ சிந்திச்சவழியை வந்து ஆரியர்கள் தான் அங்கே சொல்லக்கூடிய சிந்திச்சவழியில் இருந்து சொல்லியிருந்தாங்க. அங்கே சரஸ்வதி நதி ஓடிச்சு அது பூமிக்குள்ளே மறைஞ்சு இருக்கிற காலியமானாங்க. ஆமாம், அதுக்கு ஆய்வுக்குழு போட்டிருக்கான். நம்ம வரி பணத்தில் நடுவண் அரசு அதுக்கு ஆய்வுக்குழு போட்டிருக்கான். சரஸ்வதி ஆற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்வுக்குழு மத்திய அரசு நடுவண் அரசு போட்டிருக்கான். நம்ம வரி பணம் பீகார் மூப்பி அங்கே வரி கொடுக்குறானே அது கிடையாது. நம்ம வரி பணம் தான். நம்ம வரி பணம் மகாராஷ்டிரா வரி பணம் கர்நாடகா இதுதான் அதிகம் வரி கொடுக்குறது. இப்போ டிஎன்ஏ மனித எலும்பு கிடைச்சி மரபணு சோதனை அமெரிக்காவில் போய் பண்ணிட்டாங்க. அது நான் ஆரியன் ரேஸ் வந்துருச்சு. ஆரியர் அல்லாத இனத்திற்கு குறிப்பாக தென்னிந்தியாவைச் சேர்ந்த மனிதனாக இருக்க வேண்டும். டோனி ஜோசப் அவர்கள் இதுக்கு ஒரு நூலே எழுதியிருக்காரு. ஆங்கிலத்தில் இருக்கு தமிழில் இருக்கு. ஆதி மனிதர் என்ற தலைப்பில் தமிழ்லேயே இருக்கு. அந்த ஆய்வுகள்லாம் எடுத்து போட்டு அமெரிக்க ஆய்வகங்களில் டிஎன்ஏ ஆய்வு செய்தெல்லாம் எடுத்து போட்டு இன்னும் அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்திய வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்கல்ல எல்லா வடநாட்டுக்காரன் சமஸ்கிருதக்காரன். தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரதிநிதி வேண்டும்னு சொல்கிறான் நம்மால். அந்த கமிட்டியை கலை என்றளவா சொல்ல வேண்டும். அவன் இனத்துக்கு அவன் இனத்தில் ஆய்வுக்குழு போடணும். இதுவரை டெல்லிக்காரன் போடக்கூடாதுன்னு சொல்லணும். ஏனென்றால் இன பாகுபாடற்ற அரசு கிடையாது. அது ஒரு ஆரியத்துவ அரசு. காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் ஆரியத்தினுடைய பிரிவு. அவன் நமக்கு எப்படி ஆராய்ச்சி பண்ணி நியாயத்தை வழங்குமா? அதுக்கு மூளை வேணும்ல. நம்ம ஆட்கள் பேசுகிறவங்கெல்லாம் தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் தமிழ் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் தான். தமிழ்நாட்டிலேருந்து ஒருவர் போடணும். ஏப்பா அவன் சிறுபான்மையால் இன்சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டியில் இருப்பான். அவன் 12 இருப்பான். நம்ம ஒரு ஆள் போய் அவன் போட்டாலும் நாகசாமி தானே போடுவான். அப்படியே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை போட்டால் யாரை போடுவான்? நாகசாமியே போடுவான். புரிய வேண்டாமா? அதெல்லாம் மூளை வேண்டாமா? அந்த கமிட்டியை கலை இல்லையா எங்கள் தமிழ்நாட்டு ஆய்வு நீ செய்யக்கூடாது. அதுபோல அதுலாம் விடுபட்டு துணிச்சலா ஐயா அவர்கள் எழுதுறாரு. நல்ல சான்றுகள் கொடுக்குறாரு.
அவங்க ராமாயண எழுதிய ஒரு ஆய்வாளர் நல்ல மனிதர் அவர் டி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் என்பவர் அவர் தமிழர்களுடைய மேன்மைகளை உண்மைகளை எழுதினவர் வரலாற்று ரீதியாக அதுலேருந்து ஒரு மேற்கோள் போடுற பாருங்க மார்க்ஸ் முல்லரை பற்றியெல்லாம் அவர் என்ன சொல்கிறார் மார்க்ஸ் முல்லர் தம் வாழ்நாளில் இறுதியில் ஆரியம் சமஸ்கிருதம் தொடர்பாக தாம் மாபெரும் தவறு செய்துவிட்டதாகவும் தமிழ் மொழியின் மூப்புத்தன்மை மொழி வளம் பற்றி தாம் மறைத்து விட்டதாகவும் பதிவு செய்து தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்காத குறையாக எழுதியுள்ளார். ராமச்சந்திர தீட்சிதர் ஆங்கிலத்தில் எழுதிய நூலிலிருந்து மேற்கோள் ஐயா எடுத்து தமிழாக்கம் பண்ணி போடுறார். அவருடைய நூல் ஆரிஜின் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் தமிழ் தமிழ்ஸ் தமிழர்கள் மன்னிப்பு கேட்கவாக எழுதியுள்ளார். இக்குறிப்புகளை ஆரிய சார்பாளர்கள் வெளியிடுவதும் இல்லை, அது பற்றி பேசுவதும் இல்லை. வெள்ளைத்தோல் நிற வெறியே மார்க்ஸ் முல்லரை ஆரியம் சமஸ்கிருதம் சார்பாக எது தூண்டியது. அவருடைய இறுதிக்கால மன்னிப்பு மறைக்கப்பட்டு அவருடைய முந்தைய ஆய்வுகளே உலகில் வளம் வருகின்றன. இந்திய பிராமணர்களுக்கு உயிர் கொடுத்து உந்து சக்தியாக விளங்கிய மார்க்ஸ் முல்லர் பொய்யை மெய்யாக்கியதில் புகழ்பெற்ற விற்பன்னர் ஆவார். அவருடைய மொழி ஆய்வில் அவர் எடுத்து வைத்த வாதங்கள் அரைகுறை ஆய்வாளர்களை மலைக்க வைக்கும். வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் ஆரிஜின் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் தமிழ்ஸ். சரியாக எடுத்துருந்த ஐயா போடுங்க. இதெல்லாம் அந்த இதில் இருக்கும். இது வந்து தேசியமும் திராவிடமும்னு ஒரு நூல் தம்பி செந்தில்நாதன் தான் வெளியிட்ருக்காரு. வெளியிட்டாக்க பேரையே போட்டிருக்காரு. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் குணம்பட்டி, அவர் ஊர் அதுதான், அதுதான் போட்டது நல்ல தம்பி அப்படின்னு. நம்ம பட்டிக்காட்டு ஊர் வரட்டும். எல்லாரும் நல்ல எழுதியிருக்காருமா ஐயா, மாஸ்டர் ஐயா வந்து எல்லாம் எழுதியிருக்காரு, சிறப்பாக எழுதியிருக்காரு. நம்முடைய காலத்தை அதே போல் குமரி கண்டம், குமரி கண்டத்தை லெமூரியா கண்டம் என்று சொல்லாதே, அதுக்கு எழுதியிருக்காரு. லெமூர் இல்லை, அதெல்லாம் தப்பாக சொல்லிட்டாருங்க, அது பேர் குமரி கண்டம் தான் என்பதை ஆய்வு செய்து நிறுவி மாஸ்டர் விக்டர் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நூல்களை அவருடைய நூல்களை மலைச்சு இவ்வளவு படிக்க முடியுமா நினைக்க வேண்டாம். முடிஞ்சதை படிங்க, முடிஞ்சதை படிங்க. படிச்சுட்டு அறகுறையாக தவறாக நம்ம தமிழ் அறிஞர்கள், நம்முடைய தமிழ் அறிஞர்களை சொல்கிறேன், தமிழ் பேராசிரியர்கள் பேசும்போது தலையிட்டு கேள்வி கேளுங்க. நம்ம வீட்டில் இந்த நூல்களை வாங்கி வச்சு கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை படிக்க சொல்லணும், ஆணையம் பண்ணி படிக்க சொல்லணும். அங்கே பேராசிரியர் சொன்னார்னா குறுக்க எது கேட்கணும் பிள்ளைகள் போட்டிக்கிட்டு திராவிட நாகரிகம் சிந்து மொழி நாகரிகம் அந்த அது சொன்னார்னா ஏ இல்லைப்பான்னு சொல்லணும். நம்ம பிள்ளைகள் ஏதாச்சும் கிளாஸில் கேட்கணும், வகுப்பில் கேட்கணும், அப்போ தான் மாற்றம் வரும். திரும்ப 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 ஒரு இன மறைப்பு வேலை, இன அழிப்பு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், மொழி அழிப்பு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கு தாக்குப்பிடிச்சு நிற்குது நம்முடைய தமிழ் மொழி. அவருடைய ஆற்றல் இதுதான் அவனுக்கு டெல்லியில் இருக்கவனுக்கு அச்சமாக இருக்கு, அச்சமாக இருக்கு. இந்த மொழியும் இவனுடைய வரலாறு இருக்கும் வரை நம்மால் ஏகபோகம் செலுத்த முடியாது. ஆரியம் நினைக்கிறது, ஆரியம் நினைக்கிறது ஏகபோகம் செலுத்த முடியாது. இவ்வளவு துரோகிகள் இந்த தமிழ்நாட்டில் உருவாகியிருந்தாலும், தமிழினத்தில் உருவாகியிருந்தாலும், ஆரியத்தின் கைக்கூலிகள் ஏராளமாக இருந்தாலும் கூட இந்த இனம் இன்னும் நம்மை எதிர்த்து தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் இது விழித்துக் கொள்ளும். இந்த இனத்தினுடைய ஆற்றல் மங்கி மறைந்துவிடவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு